பிரேம்ஜன் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி. ஏற்கனவே நோய் நம்மை தாக்காமல் இருக்க அல்லது நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு எண்ணெய் பற்றி நான் தெரிவித்திருந்தேன் சமீபத்திய வீடியோக்களில். இப்போ அதனிடம் இன்னும் சில எண்களை சேர்த்து கொண்டோமானால் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிவகைகள், அது மட்டுமல்லாமல் தகுந்த மருத்துவர் கிடைப்பதற்கோ அல்லது தகுந்த மருத்துவம் கிடைப்பதற்கோ அல்லது நோய் குணமாவதற்கான வழிமுறைகள் நமக்கு எளிய முறையில் கிடைக்கும். தீராத நோய்கள், நோயை பற்றிய பயம், அதாவது சும்மா காய்ச்சல் தலைவலி வந்தாலே இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த கொரோனா வந்துருச்சோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். இல்லை தொண்டை கட்டிக்குச்சு, இல்லை தொண்டையில் கரகரப்பாக இருக்கு, இல்லை இருமல் இருக்கு, கொஞ்சம் ட்ரௌசினஸ் இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு சளி தொந்தரவு இருக்கு, ஒரு மயக்கமாக இருக்குது அப்படின்னு அதோட சிம்டம்ஸ் ரிலேட்டடாக வந்தால் கூட நமக்கு என்ன நினைக்கணும்னா அந்த மாதிரி நமக்கு ஏதாவது வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பீதி, பயம், அச்சம், அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள், அந்த பயம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லோருக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பேனிக்கான விஷயம் தானே. ஸோ அதெல்லாம் நமக்கு வராதுன்னு முதல்ல நினைக்கணும். நம்ம ஹெல்த்தி பாடியாக இருக்கும்னு நினைக்கணும். எப்போவுமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே வந்து நமக்கு எப்பொழுதும் ஒரு சரியான தீர்வு. உடல் ஆரோக்கியம் என்பது உணவு கட்டுப்பாட்டிலிருந்தே வருகிறது, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவு வழிமுறைகள் மூலமாகவும் இருக்கின்றது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்லாம் எதுக்கு சொல்லியிருக்காங்க? சாப்பாடை வந்து பிரித்து சாப்பிடணும், மூணு வேளையும் சேர்த்து தட்டு சோறு வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் அதை ஐந்து வேளையாக கூட பிரித்து கொள்ளலாம். சிறுதானிய உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான காலகட்டத்தில், லாக்டவுன் மாதிரியான காலகட்டத்தில் நம்மளால் வந்து பசி அதிகமாக இருக்கும். ஏன்னா வேலை செய்யாமல் இருக்கும்போது நமக்கு அந்த டைம் பாஸ் ஆகிறது இதுவே பசிக்கிற மாதிரியே இருக்கும். அதனாலயே நிறைய சாப்பிட்டு தூங்குறது உடல் பெருக்கத்திற்கான வழிவகைகளை கொடுத்து விடும். எக்ஸசைஸ் பண்ணணும், எனர்ஜியை கெயின் பண்ணணும், எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் வந்து வெயில் அப்படிங்கிற அந்த வெயிலின் தாக்கத்தினால் சளி, ஜலதோஷம், இது மாதிரியான இருமல், ட்ரை காஃப், வறட்டு இருமல், இதற்கெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதால் அந்த நோய் தீர்க்கும் எண்களை எழுதுங்கள். இப்போ வந்து இதை வந்து இன்னும் ஒரு அடிஷனலாக அதோடு சேர்த்து எழுத வேண்டிய எண்களாக நான் சில எண்களை தருகின்றேன். அந்த எண்களை ஒரு சர்க்கிள்குள்ளே எழுதுங்க. இந்த மாதிரி இருக்கணும், அதாவது ஒரு தாமரைப்பூ மாதிரியான ஒரு இது, அது விஸ்டம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நம்மை குணமாக்கக்கூடியதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த தாமரைப்பூ நம்மை குணமாக்குவது போல எண்ணிக்கொள்ள வேண்டும். எண்கள் பார்த்தீங்கன்னா 181 4321, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு கீழே வந்து 8 8 8 8 8, அப்புறமா 4 8 8 8 8 8, அதாவது இந்த பக்கம் 5 8 ஒரு 4, அதுக்கப்புறம் லெஃப்டில் 5 8, ரைட்டில் 5 8, நடுவில் 4, அதன் பிறகு 9 1 8 7 9 4 8 1 8 1, 7 2 1 3 4 8 1 9 2, இது அடுத்த நம்பர். அதன் பிறகு 8 1 7 9 9 2 1 9 1. தேங்க்யூ ஃபார் கீப்பிங் மீ ஹெல்த்தி. இதை நீங்கள் சங்கல்பமாக எடுத்துக்கணும். இந்த எண்களை எழுதுவதால் நான் உடல் ஆரோக்கியத்துடனும், மன மகிழ்ச்சியுடனும், தேக பலத்துடனும், ஆன்ம பலத்துடன், திருப்தியுடன் இருக்கின்றேன். என்னை எந்த விதமான நோயும் எந்த விதமான வைரஸும் என்னை தாக்காது. நானும் என்னை சார்ந்தவர்களும் ஆரோக்கியமுடனும், உடல் நலத்துடனும், நீண்ட ஆயுளுடன் இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கணும். இந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு ஒரு தாமரைப்பூ மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கிறீங்க. அது கலர்ஸ் பார்த்துக்கோங்க, ப்ளூ ப்ளஸ்
ஒரு பிங்க் கலர், பிங்க் அண்ட் ப்ளூ கலர், வெளி சர்க்கிள் வந்து ப்ளூ கலர். இதில் வரிசையாக இந்த நான்கு எண்களையும் எழுதுகிறீர்கள். அதனுடன் தேங்க்யூ ஃபார் கீப்பிங் மீ ஹெல்த்தி அப்படிங்கிறதையும் எழுதுறீங்க. உங்கள் பேரை வந்து இந்த சர்க்கிளில் எங்கே வேணால் எழுதலாம், இங்கே எழுதலாம், இங்கே எழுதலாம், இல்லை முன்னாடி இங்கே எழுதணும்னா கூட எழுதிக்கலாம். சர்க்கிள்குள்ளே தான் நான் எழுதணும், இதுதான் எனர்ஜி சர்க்கிள்னு பேர். ஸோ இதை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பருக்காகவும் நீங்கள் செய்யலாம். ஒரு ஆளுக்கு ஒரு கார்டில் இதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் பேப்பர் எடுத்து, இல்லை இன்னொரு பிளைன் பேப்பரை கூட எடுத்து அதில் ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு தாமரைப்பூ வரைஞ்சிட்டு இந்த நாலு எண்களையும் எழுத்து தேங்க்யூ ஃபார் கீப்பிங் மீ ஹெல்த்தி. இது எதற்குன்னா ஓவரால் குட் ஹெல்த், அதாவது மொத்தமாக ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான எண்களாக இது கருதப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு எழுதலாம், முதியோர்களுக்கு எழுதலாம், பெரியோர்களுக்கு எழுதலாம், சிறுவர்களுக்கு எழுதலாம், யாரெல்லாம் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லது தீராத நோய் இருக்கின்றதோ, நீண்ட காலமாக நோய்க்கு சரியான மருத்துவர் கிடைக்காம வைத்தியம் கிடைக்காம கஷ்டப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த எண்களை எழுதி, அதாவது உங்கள் பேரையும் எழுதி வச்சு அடிக்கடி பார்த்துட்டு இருக்கணும். எனர்ஜி சர்க்கிள்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு. இந்த இதை கிரியேட் பண்ணி வச்ச பிறகு இதை நீங்கள் டெய்லி கூட காலையில் எழுந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து இதை ஃபோட்டோ எடுத்து கூட உங்களுடைய ஸ்க்ரீன் சேவர்லேயோ வால்பேப்பர்லேயோ அல்லது ப்ரொஃபைல் பிக்சராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் த்ரீ ஃபிங்கர் மெத்தட், மூன்று விரல்களை இதில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சங்கல்பம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உடல் மனம் தேக ஆரோக்கியத்துடன் இருக்கின்றேன், மன மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன், எனக்கு எந்த விதமான நோய் தாக்கங்கள் வராமல் என்னை இந்த எண்கள் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக என்னை காப்பாற்றுகிறது அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கணும். அப்புறம் வாட்டர் பாட்டில் கூட இதுக்கு மேலே வச்சுட்டு கூட நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை குடிச்சிடலாம். இல்லை ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து இந்த இதுக்கு மேலே வச்சுட்டு த்ரீ ஃபிங்கர் அதில் வச்சுட்டு அதை வந்து இந்த சங்கல்பத்தெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நம்பரையும் சொல்லிவிட்டு உங்கள் பேரை சொல்லிவிட்டு சுபம், சுபமஸ்து இப்படின்னு கூட சொல்லலாம், நற்பவி கூட சொல்லலாம். எல்லாமே நம்ம இது பண்ணிக்கிறது தான், இதுனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அந்த தண்ணியை குடிச்சிடுறீங்க. இதுதான் எனர்ஜி சர்க்கிளோட மிகவும் முக்கியமான விஷயங்கள். இதை முழுசாக நம்புனா அது கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வை தரும், பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும். இது வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நான் நல்லா தான் இருக்கேன், நான் வைரம் மாஞ்ச கெட்ட அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. வைரஸ் மாதிரியான இது வந்து என்ன பாடி பில்டராக இருந்தால் கூட அட்டாக் பண்ணும், அரசனாக இருந்தாலும் சரி பிஜகாரனாக இருந்தாலும் சரி யாருக்கு வருது என்னன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு எப்படி இருக்குன்னே நம்ம கணிக்க முடியாது. ஆகையால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குறியீடையும் எண்களையும் நீங்களே தயார் பண்ணி உபயோகப்படுத்துவது மிகவும் நல்லது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.